அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல காரடையான் நோன்பு எப்படி இருக்க வேண்டும், விரதத்தை கடைபிடிப்பதால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் மற்றும் விரதம் கடைபிடிக்கும் நேரம் நாள் இவற்றை எல்லாமே நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா என்னோட முழுமையான கருத்துக்கள் உங்களை வந்து சேராது. இப்போதான் முதல் முறையாக இந்த சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா இந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காரடையான் நோன்பை தீர்க்க சுமங்கலி வரம் அருளும் விரதம் என்றும், காமாட்சியம்மன் விரதம் என்றும், சாவித்ரி நோன்பு என்றும், கௌரி விரதம் என்றும், மாங்கல்ய பலம் அருளும் விரதம் என்றும் பல பெயர்களில் நாம் அழைப்பதுண்டு. கணவர் நலமுடன் இருக்க வேண்டும், தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என அனைத்து பெண்களும் நினைப்பதுடன், தீர்க்க சுமங்கலி வரம் பெற பல விரதங்களை மேற்கொண்டாலும் அவற்றுள் முதன்மையாக போற்றப்படுவது காரடையான் நோன்பு ஆகும். யமனிடம் போராடி தனது கணவனின் உயிரை சாவித்ரி மீட்டு வந்த நாளையே காரடையான் நோன்பாக நாம் கொண்டாடி வருகின்றோம். காரடையான் நோன்பு என்பது காமாட்சி அம்மனுக்கு வேண்டிக் கொண்டு வழிபாடு செய்யும் ஒரு விரதமாகும். மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படும் இந்த விரதத்தை பெண்கள் அனைவரும் மேற்கொள்ள வேண்டும். இந்த விரதம் மேற்கொள்வதால் காமாட்சி அம்மனின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பது நம்பிக்கை. காரடையான் நோன்பு அன்று இந்த கதையை நீங்கள் கேட்டாலேயே உங்களுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் என்று ஐதீகம் உள்ளது. காரடையான் நோன்பு என்றதும் அனைவருக்கும் சத்தியவான் சாவித்திரி கதைதான் நினைவிற்கு வரும். அந்த கதையை தான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லப்போகிறேன். பத்ர தேசத்தை ஆண்டு வந்த அஸ்வபதி என்கிற மன்னனுக்கு மகளாக பிறந்தவர்தான் சாவித்ரி தேவி. அஸ்வபதி மன்னன் மிகுந்த தயால குணம் உடையவர். அஸ்வபதி மன்னனுக்கும் மகாராணி மாலதி தேவிக்கும் வெகு நாட்களாகவே குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை. இதனால் மகாராணி விரதம் இருந்து வசிஷ்ட மகரிஷியிடம் வேண்டி வணங்கிய பொழுது அவர் வேத மாதாவாக விளங்கும் சாவித்ரி தேவியின் ஆராதன மந்திரத்தை உபதேசித்தார். அந்த மந்திரத்தின் வலிமையால் அவர்களுக்கு பெண் குழந்தை ஒன்று பிறந்தது. அதனால் அவளுக்கு சாவித்ரி என்று பெயர் வைத்தனர். சாவித்ரி வீரத்தில் சிறந்தவராக தோன்றினார். இவர் ஒருநாள் வேட்டைக்கு செல்லும் பொழுது தியானத்தில் இருந்த சாளுவ தேசத்து இளவரசன் சத்தியவானை பார்த்தார். அவரது தந்தை ஒரு போரில் நாட்டை இழந்துவிட்டார். அதனால் காட்டில் மகனுடன் வசித்தார். பார்வையற்ற பெற்றோரை சத்தியவான் அன்புடன் கவனித்துக் கொண்டார். இதை பார்த்து கொண்டிருந்த சாவித்ரி தேவிக்கு அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை தோன்றியது. தன்னுடைய காதலை சத்தியவானிடம் அவர் வெளிப்படுத்தினார். அந்த நேரத்தில் மந்திர தேசத்திற்கு வந்த நாரதர் சாவித்ரியின் தந்தையிடம் இன்னும் ஓராண்டு காலத்தில் சத்தியவான் இறந்து விடுவான் என்றும், அதனால் சாவித்ரியை அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க வேண்டாம் என்றும் எச்சரித்தார். ஆனால் சாவித்ரி தேவி விடாப்பிடியாக சத்தியவானையே திருமணம் செய்து கொண்டார். கணவனையும் பார்வையற்ற மாமனார் மாமியாரையும் அவர் அன்புடன் கவனித்து கொண்டார். அரண்மனைவாசியான அவர் காட்டில் பல சிரமங்களை அனுபவித்தாலும் மிகவும் பொறுமையுடன் அவற்றையெல்லாமே ஏற்றுக்கொண்டார். ஒரு நாள் சாவித்ரி தேவிக்கு தனது கணவர் சத்தியவான் வெகு விரைவில் உயிரிழக்கப் போகிறார் என்ற விபரம் தெரிகிறது. இதனால் லோகமாதாவான காமாட்சி அம்மனை நினைத்து சாவித்ரி விரதம் இருக்க துவங்குகிறார். காட்டில் கிடைத்த பொருட்களை கொண்டு அம்மனுக்கு நைவேத்தியம் தயாரித்து படைத்து பூஜை செய்து வருகின்றார். சத்தியவான் உயிரிழக்கும் நாளும் வருகின்றது. அன்றும் சாவித்ரி தேவி பூஜையை செய்கிறார். யம தர்மராஜா வந்து சத்தியவானின் உயிரை எடுத்து செல்கிறார். அவரை தடுத்து நிறுத்தி தனது கணவரின் உயிரை திருப்பி தர யமனிடம் மன்றாடுகிறார் சாவித்ரி. யம தர்மராஜா வருவதை எப்படி ஒரு சாதாரண மானிட பெண் உணர முடியும் என்று யம தர்மராஜா மிகவும் யோசித்தார். இவர் தெய்வசக்தி படைத்த பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும் என நினைத்து அவருக்கு பதிலளிக்க துவங்குகிறார் யமதர்மர். இந்த பேச்சுவார்த்தை வாக்குவாதமாக மாறுகிறது. யமதர்மர் யமலோகம் நோக்கி செல்கிறார். சாவித்திரியும் பின்னாலேயே செல்கிறார். ஒரு பெண்ணால் தனது பூத உடலுடன் எப்படி யமலோகம் வர முடியும் என்று யமனுக்கு தாங்க முடியாத ஆச்சரியம் இருந்து கொண்டே இருந்தது. இருந்தாலும் தான் எடுத்த உயிரை ஒருபோதும் திருப்பித் தரமாட்டேன் என உறுதியாக சொல்கிறார். சாவித்திரியும் விடுவதாக இல்லை. இறுதியாக யமலோக வாசலுக்கே சென்ற யமதர்மராஜா, பெண்ணே இதற்கு மேல் நீ வர முடியாது, திரும்பி செல் என்கிறார். கணவரின் உயிரை திருப்பித் தர வேண்டும் என்பதை தவிர வேறு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள், தருகிறேன் என்கிறார் யமன். அதற்கு சாவித்ரி தேவி, சுவாமி நான் பதிவிரதை, அதனால் எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேண்டும். எனது மாமனார் மாமியாருக்கு இழந்த
கண் பார்வை வேண்டும், இழந்த ராஜ்யம் வேண்டும் என பல வரங்களை கேட்கிறார். யமனும் அனைத்து வரங்களையும் தருகிறேன் என கூறிவிட்டு யமலோகத்திற்குள் செல்ல போகும் சமயத்தில் மீண்டும் சாவித்திரி தடுக்கிறார். நீ கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்து விட்டேன், இன்னும் ஏன் என்னை தடுக்கிறாய் என கேட்கிறார் யமதர்மன். அதற்கு சாவித்திரி தேவி, நான் கேட்ட வரத்தில் பாதியை தானே தந்தீர்கள், மீதியை தரவில்லையே. யமதர்ம ராஜாவான தாங்களே தர்மம் தவறலாமா, கொடுத்த வாக்கினை மீறலாமா என கேட்கிறார். அப்போதுதான் யமனுக்கு யோசனை வருகிறது. தான் பதிவிரதை, அதனால் தனக்கு குழந்தை வேண்டும் என சாவித்திரி கேட்டது. கணவரின் உயிரை மீட்பதற்காக தந்திரமாக தன்னிடம் வரத்தை பெற்ற சாவித்திரியின் மதிநுட்பத்தையும் கணவர் மீது அவர் கொண்ட தீராத பக்தியையும் வியந்து சத்தியவானின் உயிரை திரும்பி கொடுக்கிறார் யமதர்மன். இப்படி யமனுடன் போராடி தனது கணவரின் உயிரை சாவித்திரி மீட்ட நாளையே காரடையான் நோன்பாக நாம் கொண்டாடுகின்றோம். இவை எல்லாம் நிகழ்ந்தது மாசி மாதத்தின் இறுதி நாளும் பங்குனி மாதத்தின் முதல் நாளும் ஆகும். இந்த நாளையே காரடையான் நோன்பு நாம் நோக்க வேண்டும். அந்த வகையில் இந்த வருடம் 2023 ஆண்டில் மார்ச் மாதம் 15 தேதி புதன்கிழமை காரடையான் நோன்பு வருகின்றது. இந்த நாளில் காலை 6:29 முதல் 6:47 வரை பூஜை மேற்கொள்ள வேண்டும். பெண்கள் அனைவரும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய விரதம் இது. திருமணமான பெண்கள் தங்களது கணவரின் ஆயுளை அதிகரிக்க நீண்ட ஆயுளுடன் தீர்க சுமங்கலியாக வாழ வேண்டும் என்று இந்த விரதத்தை இருக்க வேண்டும். இந்த விரதத்தை திருமணம் ஆன பெண்கள் மட்டும்தான் இருக்க வேண்டுமா என்றால், திருமணம் ஆகாத பெண்களும் தனக்கு நல்ல வரன் அமைய வேண்டும் என்பதற்காக காரடையான் நோன்பு இருப்பது வழக்கம். காரடையான் நோன்பை எப்படி இருப்பது, மிக எளிமையாக வீட்டில் எப்படி நோன்பை நோற்பது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். காலையில் எழுந்து நீராடி வீட்டில் காமாட்சி அம்மன் படம் அல்லது ஏதாவது ஒரு அம்மன் படத்திற்கு பூக்கள் சூடி வழிபாடு செய்ய வேண்டும். காலை முதல் உபவாசமாக இருந்து விரதத்தை மேற்கொள்ள வேண்டும். அம்பாள் படத்திற்கு முன்பு வெற்றிலை பாக்கு மஞ்சள் சரடு வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். காமாட்சி விருத்தம் பாடி வழிபாடு செய்யலாம். மஞ்சள் சரடில் 2 மல்லிகைப்பூ அல்லது ஏதாவது ஒரு பூ எடுத்து கட்டி வைத்து கொள்ளுங்கள். அதை சுவாமி படத்தின் முன்பு நீங்கள் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த கயிற்றை கணவரிடம் ஆசீர்வாதம் பெற்று கணவரின் கையால் கட்டி கொள்ள வேண்டும். கணவர் வெளியூர் சென்றிருந்தாலோ அல்லது திருமணமாகாத பெண்கள் இருந்தாலோ வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி கழுத்திலோ அல்லது கையிலோ நீங்கள் கட்டி கொள்ளலாம். இந்த நாளில் தாலி சரடு மாற்றும் பழக்கம் உள்ளவர்கள் இந்த நாளில் தாலி சரடை மாற்றிக்கொள்ளலாம். நோன்பிற்காக கட்டிய மஞ்சள் சரடை எப்போதும் நீங்கள் கட்டி கொள்ளலாம். அல்லது 3 நாட்கள் கழித்து இந்த கயிற்றை நீங்கள் அவிழ்த்து விடலாம். இந்த நோன்பிற்கு நைவேத்தியமாக கார அடை இனிப்பு அடை செய்து படைக்கலாம். அதோடு உருகாத நிலையில் இருக்கும் வெண்ணெய் ஆகியவற்றை அம்பாளுக்கு நைவேத்தியமாக படைக்க வேண்டும். அம்மனுக்கு இந்த நைவேத்தியத்தை நீங்கள் படைக்கும் பொழுது உருகாத வெண்ணையும் ஓரடையும் நான் நூற்றேன், ஒரு காலும் என் கணவர் என்னை விட்டு பிரியாதிருக்க வேண்டும் என்று நீங்கள் வணங்கிக் கொள்ள வேண்டும். விரதத்தின் பொழுது பூஜையில் சொல்ல வேண்டிய மந்திரம் சொல்கிறேன், கேளுங்கள். மம தீர்க்க சௌமங்கல்ய அவாப்யர்த்தம் மம பர்த்துச்ச அந்யோ பிரதி அபிவிருத்தியத்தம் அவியோகார்த்தம் ஸ்ரீ காமாட்சி பூஜாம் கரிஷியே என்கின்ற இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்ல வேண்டும். அடுத்ததாக தியானத்தில் இருக்கும் பொழுது ஏகாம்பரநாத தைதாம் காமாஷிம் புவனேஸ்வரிம் தியாயாமி ஹிருதயே தேவிம் வாஞ்சிதார்த்த பிரதாயினிம் காமாஷிம் ஆவாகயாமி இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும். இந்த ஸ்லோகங்களை சொல்லி சுமங்கலி பெண்கள் தங்களது மங்கள வாழ்வை நீட்டித்து கொள்ளும் மகத்தான விரதத்தை கடைபிடிப்பது நல்லது. இந்த விரதத்தை வட இந்தியாவில் சர்வமங்கள விரதம், கர்வ ஷாவத், கங்கார் விரதம், ஜித்திய விரதம் என்ற பெயர்களிலும் அழைப்பார்கள். இந்த விரதத்தின் நோக்கம் ஒன்றுதான், கணவனின் பூரண ஆயுளை பெற்று அனைத்து வளங்களுடன் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த விரதத்தின் நோக்கமாகும்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஆல்னு கொடுங்க. அப்போ தான் என்னோடய எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களை உடனுக்குடன் தேடி வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம்.